ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஆசை தோசை தமிழ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆனியன் பக்கோடா தான் நம்ம செய்ய போகிறோம். ஓகேங்களா? ஆனியன் பக்கோடாவுக்கு தேவையான பொருள் பாருங்கள். கடலை மாவு ஒரு கப்பு, அரிசி மாவு, அதாவது வந்து ஒரு கப்பு பெரிய கப்பில் கடலை மாவுனா அதில் வந்து பாதி அளவுக்கு அரிசி மாவு, 100 கிராம் கடலை மாவு, 50 கிராம் அரிசி மாவு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலா கலக்கிறதுக்காக ஒரு பவுல். பக்கோடாவுக்கு தேவையான பொருளுங்க பாருங்கள், 2 வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பில, ஒரு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், பூண்டு ஒரு கட்டி எடுத்து நசுக்கி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகாய். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வந்து மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு ஒரு கப்பு சேர்த்துக்கலாம் ஒரு பவுலில், 100 கிராம் கடலை மாவு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க, அதுக்கப்புறம் 50 கிராம் வந்து அரிசி மாவு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க, சாரி தட்டி வச்சுருக்க இஞ்சி, அதுக்கப்புறமா வந்து பூண்டு, பச்சை மிளகாய் 4 போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், அவங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டிருந்தேன், கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து 2 வெங்காயம். ஓகேங்களா? நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னையிலலாம் மழை பெய்யுதுங்களா, அதனால் வெளியே எங்கே போகல. ஓகேங்களா? அதனால் நம்ம வீட்டில் இருக்க தெரிஞ்சு ஒரு ஆனியன் பக்கோடா மழைக்கு. ஓகேங்களா? தண்ணி வந்து இது தொடல்னு ஊற்றி பிசையக்கூடாதுங்க, லைட்டாக துளைச்சி துளைச்சி தான் வந்து பிசையணும். ஏன்னா பக்கோடாக்கள் எப்படி இருக்கணும் இருக்கணும்னு உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து தெரியும். ஓகேங்களா? உதுதா உதுதா மாதிரி வந்துருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்படிதான் இருக்கணும். இதுதான் வந்து மாவுடைய கரெக்டான பக்கம். ஓகேங்களா? இப்போ வந்து உப்பு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், உப்பெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? மாவும் வந்து நல்லா பிசைஞ்சி வச்சாச்சு. சாரி, அதாவது வந்து பக்கோடா பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயும் சூடாக இருக்குது. இப்போ எண்ணெயில் வந்து நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து போண்டா மாதிரி போடாதீங்க, உதுதா மாதிரி போடுங்க. ஓகேங்களா? அப்படியே உங்களுக்கு சைடில் மழை சவுண்டு கேட்குதுங்களா? உங்களுக்கு செம்ம மழை ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேருந்து. அவ்வளோதாங்க போட்டாச்சு. எப்போவும் நம்ம சொல்கிறது தான், போட்டுட்டு உடனே வந்து திருப்பாதீங்க, 2-3 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு நமக்கு அப்புறமா வந்து திருப்பலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 3 நிமிஷம் ஆகிடுச்சு, இப்போ வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இன்னும் வந்து நல்லா செவரணும். ஓகேங்களா? இப்போ தான் அரை மிளகாய் அளவு நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ நம்ம எண்ணெய் வந்து வடிகட்டிகிட்டே எடுத்துக்கலாம் ஃபில்டர் பண்ணிட்டு. மழைக்கு செம்ம சுடு சுடு ஆனியன் பக்கோடா. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்கள். தெரியுதுங்களா? நீங்களும் வந்து மழைக்கு இதை மாதிரி ஃபேமிலியாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆசை தோசை தமிழா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள், ஏற்கனவே பார்க்குறவங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த பேட்ச் இருக்குது, அதையும் நம்ம வந்து போட்டு பொறிச்சு எடுத்து சாப்பிடலாம். எல்லோரும் ஃபேமிலியாக செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், இதோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.